சிவகங்கை மாவட்டம் கல்லல் அருகே உள்ள மருங்கிப்பட்டியை சேர்ந்தவர் சித்ராலட்சுமி. இவரது 9 வயது சிறுமி 4ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த கணேசன் என்பவர் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிறுமியின் தாயார் கல்லல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டதில் கணேசன் சிறுமியை பாலியல் தொந்தரவு கொடுத்தது தெரியவந்துள்ளது. இதன் அடிப்படையில் 47 வயதான கணேசனை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்த போலீசார் அவரை காரைக்குடி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிபதியின் உத்தரவை அடுத்து புதுக்கோட்டை சிறைக்கு கொண்டு சென்றனர். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.